வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கனெக்டிங் டாட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா ஒரே மாதிரியான களங்களை அடிப்படையாக கொண்டு வெளியான மூன்று திரைப்படங்கள் குறித்து பார்க்க இருக்கிறோம். அதுல நாம பார்க்க இருக்கிற முதலாவது திரைப்படம் 2012 வருடத்தில் வெளியாகி ரசிகர்களின் மிக பரவலான கவனத்தை பெற்ற த ஃபிளைட். ஹாலிவுட் சினிமாக்களின் புகழ்பெற்ற இயக்குநர்களில் ஒருவரான ஃபாரஸ்ட் கம், காஸ்டவே போன்ற திரைப்படங்களின் இயக்குநரான ராபர்ட் ஜெமிக்ஸ் இயக்கத்தில் வெளியானதுதான் இந்த திரைப்படம். ரசிகர்களின் பரவலான கவனத்தை பெற்ற இந்த திரைப்படத்தோட கதை இதுதான். குடி குடின்னு குடிச்சே தன்னோட வாழ்க்கையை அழித்து கொண்ட குடிகார விமானி அன்றைய தினத்துல அமெரிக்காவின் ஒரு மாகாணத்துல இருந்து இன்னொரு மாகாணம் நோக்கி தன்னோட விமானத்தை செலுத்தும் போது எதிர்பாராத விதமா இயந்திர கோளாறு ஏற்படுது. இதன் காரணமா அந்த ஃபிளைட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லையும் போகுது. தன்னையும் காப்பாற்றி தன்னோட பயணிகளையும் காப்பாற்றியாக வேண்டிய இக்கட்டான சூழல்ல சிக்கிறாரு நம்ம நாயகன், அதாவது இந்த விமானத்தின் கேப்டன். அந்த சூழ்நிலையை கொஞ்சம் ஒரு மாதிரி சமாளித்து மிக பெரிய அளவில் உயிரிழப்புகள் ஏற்படாத வண்ணம் விமானத்தை ஃபோர்ஸ் லேண்ட் பண்றாரு. இதன் மூலமா நடக்க இருந்த மிக பெரிய விபத்தையும் தடுக்கிறாரு. ஒருவேளை அந்த விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறி இருந்தால் அது மக்கள் அதிகமாக இயங்கக்கூடிய நகர்ப்புறத்தின் மேல விழுந்திருக்க கூடும். அப்படி ஒன்று மட்டும் நடந்து இருந்தா அதன் மூலமா ஏற்பட்டிருக்கக்கூடிய அபாயம், அதன் மூலமா ஏற்பட்டிருக்கக்கூடிய பின் விளைவுகள் மிக பெரிய விபத்தா இருந்திருக்கும். ஆனா அப்படி ஒரு சூழலையும் அந்த சூழல் ஏற்படுத்திய அழுத்தத்தையும் மிக திறமையா சமாளித்து மிக பெரிய விபத்தை தடுத்து நிறுத்தியிருப்பார் இந்த விமானத்தின் கேப்டன். ஆனா கதை இதோட முடியல. அந்த விமான விபத்துக்கு பின்னான விசாரணையின் போது அந்த விமானி குறித்த பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் நமக்கு தெரிய வரும். அவர் மிக பெரிய குடிகாரன். இதன் காரணமா விவாகரத்தாகி தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றாரு. தன்னோட தனிமையை போக்கிக் கொள்வதற்காக குடி குடின்னு எப்போதும் குடித்து கொண்டே இருக்கிறாருன்னு அவர் வாழ்க்கையின் வேற ஒரு பக்கம் நமக்கு காட்டப்பட்டிருக்கும். ரொம்பவே பொறுமையா நகரக்கூடிய இந்த படத்தின் இரண்டாம் பாதி நிறைய ரசிகர்களுக்கு போர் அடிக்கலாம். ஆனா எப்போதுமே இந்த திரைப்படம் என்னோட ஆல் டைம் ஃபேவரைட் மூவி தான். காரணம், ஒரு நாயகனின் உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளையும் மீறி அவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் எத்தனை திறமையா இருக்கும் அப்படின்றத பேசக்கூடிய படம் தான் இது. நம்மோட வாழ்க்கையிலையும் நமக்கான பிரச்சனைகள் ஏராளமா சூழ்ந்து நிற்கலாம். ஆனா அப்போ அந்த தருணத்துல நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி அந்த சூழ்நிலையின் தீவிரத்தை குறைப்பதா இருக்கணும், எந்த ஒரு தருணத்திலையும் நமக்கான திறமைகளை நாம வெளிப்படுத்தி நிலைமையை சமாளிச்சாகணும்னு சொல்லித்தரக்கூடிய திரைப்படங்கள்ல இதுவும் ஒன்று. படம் முழுக்கவே ஒருவித நெகட்டிவிட்டி மட்டுமே நிறைந்திருந்தாலும் இந்த படம் அதன் உச்சத்தை அடையும் போது ஒருவித பாசிட்டிவ் ஃபீலை நமக்கு கொடுக்கும். அதுதான் இந்த திரைப்படம் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய மிக சிறந்த அனுபவமாகவும் இருக்கும். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த படத்துல இந்த படத்தின் கதாநாயகன் டென்சல் வாஷிங்டன் அவர் நடிப்பின் உச்சத்தை தொற்றுப்பாரு. அலாஸ்கா ஏர்லைன்ஸோட பயணிகள் விமானம் 2000 ஜனவரியில இயந்திர கோளாறு காரணமா விபத்துக்குள்ளாகி அதில் பயணம் செய்த அத்தனை பயணிகளும் இறந்து போனாங்க. அந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டதுதான் ஃபிளைட் திரைப்படத்தின் திரைக்கதை. சரி, இந்த படம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2016 வருடத்துல வெளியான சல்லி அப்படின்ற திரைப்படம் குறித்து பார்க்கலாம் வாங்க. Can we get serious now? டைரக்டர் கிளின்ட் ஈஸ்ட்வுட் இயக்கத்துல வெளியான இந்த படத்தின் கதாநாயகன் டாம் ஹாங்ஸ். இந்த படமும் முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட சினிமா தான். 2009 வருடத்தின் ஜனவரி மாதத்துல நியூயார்க் நகரத்தின் ஹட்சன் நதியின் மேல் பறந்து கொண்டிருந்த விமானத்தின் இரண்டு இன்ஜின்களின் மீதும் ஒரு பறவை கூட்டம் மோதி அந்த விமானத்தை முற்றிலுமா செயலிழக்க செய்யுது. மிகவும் அபாயகரமான இந்த தருணத்தை மிகவும் திறமையா கையாண்ட இந்த விமானத்தின் கேப்டன் சல்லி மிக பத்திரமாக ஒரு உயிரிழப்பு கூட இல்லாம இந்த விமானத்தை ஹட்சன் நதியின் மேலேயே தரை இறக்குனாரு. இதுவும் ஃபோர்ஸ் லேண்டிங் தான். ஆனா மிக திறமையான ஃபோர்ஸ் லேண்டிங். உலக அளவில் கவனத்தை ஈர்த்த இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதுதான் சல்லி திரைப்படத்தின் கதை. ஃபிளைட் மற்றும் சல்லி இந்த ரெண்டு திரைப்படங்களின் கதையும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்தாலும் ஃபிளைட் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட கற்பனை கதை. ஆனால் சல்லி முழுக்க முழுக்க உண்மையை மட்டுமே பேசிய கதை. அதே நேரம் இந்த ரெண்டு படங்களுமே தங்களின் பயணிகளை மிக பத்திரமாக காப்பாற்றியதோட நிறைவடைந்து விடுவது இல்லை. ரெண்டு திரைப்படங்களிலுமே விசாரணை காட்சிகள் இருக்கின்றன. விமானங்கள் பரிசோதனை செய்யப்படுகின்றன. விமானிகள் கேள்வி கேட்டு துளைக்கப்படுகிறார்கள். நிதானமான மனநிலையில தான் இந்த முடிவை எடுத்தாங்களா, இல்ல குருட்டுத்தனமான தைரியத்தின் காரணமா இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு துளைக்கப்படுறாங்க.
கிட்டத்தட்ட குற்றவாளிகளை போல நடத்தப்படுறாங்க இந்த ரெண்டு விமானிகளும். ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போதும் கூட, அப்படி ஒரு இறுக்கமான சூழலை கூட இந்த ரெண்டு விமானிகளும் எப்படி கையாண்டார்கள் அப்படின்ற விஷயத்தை கற்றுத்தருவதன் மூலமாக நம் மனதுக்கு மிகவும் நெருக்கமான திரைப்படமாக மாறுகிறது இந்த ரெண்டு திரைப்படங்களும். Yes, that's correct. I suspended the drink service on the plane. இப்படி நடக்கக்கூடிய விசாரணையின் போது ஃப்ளைட் படத்தோட கதாநாயகனின் பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்வாக கட்டமைக்கப்பட்டு பின்பு வீழ்த்தப்படுது. ஒருவேளை அந்த விமானம் மக்கள் அதிகம் புழங்கும் நகரத்தின் மேல விழுந்திருந்தா நிலைமை என்ன ஆகியிருக்கும்? அதனை எத்தனை சாமர்த்தியமா தடுத்து அந்த விபத்தின் தீவிரத்தை தடுத்துருக்கிறாரு நம்ம கேப்டன் அப்படின்ற பாராட்டு அவர் மேல் வைக்கப்பட்டு பின் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பிம்பம் வீழ்த்தப்படுறத நம்மால கவனிக்க முடியுது. நீ செஞ்சது எல்லாம் சரிதான், ஆனா நீ போதையில இருந்திருக்க. நீ ஒரு குடிகாரன், ஒரு குடிகாரனா இருந்துட்டு விமானம் ஓட்டுறது மிகப்பெரிய தப்புன்னு ஒழுக்கம் சார்ந்த பாடங்கள் அவர் மேல எடுக்கப்படும். இப்படி நாயகனை சுற்றி உருவாகக்கூடிய அந்த இறுக்கமான சூழலை உடைத்து மீண்டும் எப்படி தன்னோட பிம்பத்தை சமன் செய்கிறார் அப்படின்றது தான் இந்த படத்தின் மீதி கதையாயிருக்கும். அதே நேரம் சல்லி படத்துல இது முழுக்க முழுக்க உண்மை கதை அப்படின்றதால இந்த படத்தின் மொத்த கதையும் விமான விபத்தையும் அந்த விபத்து சார்ந்த விசாரணைகளையும் விட்டு வெளியில போகாம ஒரு குறுகிய எல்லைக்குள்ளேயே நடக்கிறத நம்மால பார்க்க முடியுது. No one has ever trained for an incident like that. No one. நீ என்ன அவ்வளவு பெரிய இவனா? இப்போ நீ எடுத்த தவறான முடிவால எவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கு தெரியுமா? நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட், ரெண்டு இன்ஜினும் வேலை செய்யல, அவ்வளவுதானே? ஆனா இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நீ திரும்பவும் ஏர்போர்ட்டுக்கே வந்திருக்கலாம். அப்படித்தான் உன்னை வரவும் சொன்னோம். நீ ஏர்போர்ட்டுக்கு வந்துடலாம்னு எல்லா ஏற்பாடுகளையும் அவசர அவசரமா செஞ்சும் வச்சோம். ஆனா நீ என்ன பண்ண, பெரிய இவனாட்டம் ஃப்ளைட்டை கொண்டு போய் தண்ணியில இறக்கி இருக்கிற. உண்மைய சொல்லு, சரக்கடிச்சிருந்தியா இல்ல போதையில இருந்தியா? ஒரு பைலட்ன்றவன் எவ்வளவு கட்டுப்பாடுகளோட இருக்கணும்னு உனக்கு தெரியுமா? போன்ற கேள்விகள் ஹீரோவின் மேல, அதாவது சல்லி அப்படின்ற அந்த கேப்டன் மேல தொடர்ந்து வைக்கப்படுது. அவ்வளோ பெரிய விமானத்தை அவ்வளோ பெரிய இக்கட்டான சூழல்ல இருந்தே மீட்டெடுத்த விமானி அவரு. தன்னை எதிர்நோக்கி வரும் இந்த கேள்விகளை சமாளிக்க தெரியாதா என்ன அவருக்கு? ஆக இப்படியான கேள்விகள் மூலம் தன்னை சுற்றி கட்டமைக்கப்படும் இந்த சூழ்நிலையை ரொம்பவே அசால்ட்டா கையாள தொடங்குறாரு சல்லி. ஆனா சல்லி படத்துக்கு முன்னாடி இருக்கிற சிக்கல் ஒன்றே ஒன்றுதான். இப்படி ஒரு கதையில இவர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால், இந்த திரைப்படம் எந்த விதத்திலையும் ஃப்ளைட் திரைப்படத்தின் சாயலா இருந்துடக்கூடாது அப்படின்றது தான். அந்த சவாலை ரொம்பவே அட்டகாசமா கையாண்டிருப்பார் ஈஸ்ட்வுட். அதுல முதல் விஷயம் திரைக்கதை. ஃப்ளைட் படத்தை பொறுத்தளவுல ஒரு ஆக்சிடென்ட் மற்றும் அதன் விசாரணைகளையும் தாண்டிய கதைகளுக்கான ஸ்கோப் அதிகம். ஆனா சல்லியில அப்படி இல்லை. ஆக்சிடென்ட் மற்றும் அதை சுற்றிய விசாரணைகளை மட்டுமே காட்டியாகணும். அதனால நடக்கக்கூடிய விசாரணைகளை ரொம்பவே வலுவா பலப்படுத்தியும் ஆகணும். அந்த விதத்துல கிளின்ட் ஈஸ்ட்வுட்டை நாம பாராட்டியே ஆகணும். இந்த ரெண்டு படங்களையும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய அடுத்த அம்சம் இந்த படத்தோட ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ். ஃப்ளைட் படத்துல என்ன மாதிரியான டென்ஷன் காண்பிக்கப்பட்டிருக்குமோ அதே டென்ஷன் தான் இந்த படத்துலையும் காண்பிக்கப்பட்டிருக்கும். ஆனா குறிப்பிட்ட இந்த விபத்து எந்த வகையில கையாளப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயம்தான் இந்த ரெண்டு படங்களையும் வேறுபடுத்தி காட்டுது. அதாவது ஃப்ளைட் படத்துல அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் போதேவும் காண்பிக்கப்பட்டிருக்கும். ஆனா சல்லி படத்துல அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல மிக பரபரப்பான ஒரு சூழல்ல சல்லி அப்படின்ற கேப்டன் தன்னை நிரூபித்து கொண்டே ஆக வேண்டிய கட்டத்துல ரொம்பவே பர்ஃபெக்டான இடத்துல வைக்கப்பட்டிருக்கும். குறிப்பிட்ட இந்த காட்சிகள்ல சல்லி கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுமே முக்கியமான ஒன்று. உங்ககிட்ட திறமையான பைலட்டுகள் பல பேர் இருக்கிறாங்க தானே? விபத்து நடந்த அந்த தருணத்தை உங்க சிமுலேஷன் மூலமா மீள் உருவாக்கம் செய்ய முடியும் தானே? திறமையான உங்க பைலட்டுகள் மூலமா அந்த விமானத்தை நீங்க நினைச்ச மாதிரியே ரன்வேல கொண்டு போய் நிப்பாட்டுங்க, நான் செஞ்சது தப்புதான்னு ஒத்துக்கிறேன்னு அந்த இடத்துல ஒரு சவால் வைப்பார் சல்லி. குறிப்பிட்ட அந்த சவாலை அவர் வைக்கக்கூடிய அந்த தருணத்துல தான் இந்த விமானத்தின் விபத்து எப்படி நிகழ்ந்திருக்கும் அப்படின்ற விஷயமே நமக்கு காட்டப்படும். அந்த விபத்தை எத்தனை திறமையா அவர் சமாளித்து அந்த விமானத்தை அந்த ஹட்சன் நதியின் மேல தரை இறக்குனாரு அப்படின்ற காட்சிகளும் நமக்கு காட்டப்பட்டிருக்கும். இந்த படத்தை உச்சமடைய செய்யக்கூடியது இந்த காட்சிகள் தான். ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு எண்டிங்காகவும் இந்த திரைப்படத்துக்கு அமைந்திருக்கும். கிளின்ட் ஈஸ்ட்வுட் இயக்கத்துல வெளியான மிக சிறந்த படங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்றத நம்மளால தாராளமா சொல்ல முடியும். How much time did the pilot spend planning for this event, for these simulations? ஆக ஒரே மாதிரியான களங்களை கொண்டிருந்தாலும் இந்த ரெண்டு படங்களையும் வேறுபடுத்தி காட்டுவது இந்த திரைப்படங்களின் திரை கதைதான்.
மேலும் இந்த இரண்டு படங்களுமே தவற விடாமல் பார்க்க வேண்டிய திரைப்படங்கள் அப்படின்றதால இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா தவறாம பாருங்க. இப்போ இந்திய சினிமாவான ரன்வே 34ல நுழையலாம். அஜய் தேவ்கன் நடித்து இயக்கியும் இருக்கக்கூடிய இந்த திரைப்படமும் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட கற்பனை கதைதான். குவைத்ல இருந்து கொச்சியை நோக்கி புறப்பட்ட விமானம் மிக மோசமான வானியல் சூழ்நிலை காரணமாக தரையிறங்க முடியாம போகுது. விமானத்தை தரையிறக்குவதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் அத்தனையும் தோற்றுப்போக அந்த விமானத்தை திருவனந்தபுரம் நோக்கி திருப்பி விடுறாங்க. அங்கேயும் சூழ்நிலை மோசமாகி போக சிக்கல் பெரிதாகுது. போதாக்குறைக்கு விமானத்தில் இருக்கக்கூடிய எரிபொருளின் அளவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருது. இப்போ காத்தடிக்கக்கூடிய வேகத்துக்கும் திசைக்கும் இந்த விமானத்தை ரன்வே 16ல தான் தரையிறக்க முடியும். ஆனால் இந்த விமானத்தின் கேப்டனோ இந்த விமானத்தை நான் ரன்வே 34ல தான் தரையிறக்க வேண்டும் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாரு. இது எல்லா வகையிலையும் ஆபத்தான காரியம்னாலும் விமானி உறுதியாக இருப்பதால கண்ட்ரோல் ரூம்னால எதுவும் செய்ய முடியாம போகுது. மேலும் மிகப்பெரிய சவால்களுக்கு மத்தியில மிக பத்திரமா விமானத்தை தரையிறக்குறார் கேப்டன் விக்ராந்த் கண்ணா. ஆனாலும் விமானத்தை தரையிறக்குவதில் சிக்கல் ஏற்பட்டு மேடே அப்படின்ற ஆபத்து கால எச்சரிக்கையை வழங்கியதால விமானத்தின் கேப்டன் உட்பட அத்தனை பணியாளர்களும் கேள்விக்குள்ளாக்கப்படுறாங்க, விசாரணைக்கு ஈடுபடுத்தப்படுறாங்க. அந்த விசாரணையை நம்ம கேப்டன் எப்படி எதிர்கொண்டார் அப்படின்றது தான் மீதி கதை. அட்டகாசமான விஷுவல்ஸ் மற்றும் போரடிக்காத திரைக்கதையுடன் வெளியாகியிருக்கக்கூடிய இந்த திரைப்படமும் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய திரைப்படம் தான். அதனால தவற விடாம பாருங்க. அதே நேரம் இந்த திரைப்படம் சார்ந்து எழக்கூடிய சில கேள்விகளுக்கு மட்டும் நாம கொஞ்சம் விரிவான பதில்களை பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்தா ஃப்ளைட் படத்தின் தழுவல் மாதிரி இருக்கு அப்படின்ற கேள்விக்கான பதில் நிச்சயமா இந்த திரைப்படம் ஃப்ளைட் படத்தோட தழுவல் இல்லை அப்படின்றது தான். ஃப்ளைட் படத்தின் நாயகன் ஆல்கஹாலிக், இந்த படத்தின் நாயகன் செயின் ஸ்மோக்கர். இந்த ரெண்டு ஹீரோக்களுமே தங்கள் விமானத்தின் முந்தைய நாள் இரவை தூங்காம தான் கழித்திருப்பாங்க. விமானம் ஓட்டும் போது தூங்கிட்டு இருப்பாங்க. மேலும் விசாரணையின் போது இந்த ரெண்டு பேர் மேலையும் வைக்கப்படும் குற்றச்சாட்டு நீ சரக்கடிச்சிருந்தியா அப்படின்றது தான். ஒருவேளை இந்த கேள்விகளுக்கான பதில் ரன்வே 34 படம் மூலமா சொல்லப்படாம இருந்திருந்தா நானும் சொல்லியிருப்பேன் இந்த படம் ஃப்ளைட் படத்தின் தழுவல் மாதிரி தான் இருக்கு அப்படி. ஆனா நாயகனின் மீது வைக்கப்படும் அத்தனை குற்றச்சாட்டுகளுக்குமான பதில்கள் இந்த படத்துல இருப்பதால இந்த படம் எந்த விதத்திலையும் சல்லி படம் மாதிரியோ இல்ல ஃப்ளைட் படத்தின் தழுவல் மாதிரியோ இல்ல அப்படின்றது தான் உண்மை. ஆனா இந்த படத்தின் மீது, இந்த படத்தில் நிகழும் அந்த மோசமான சம்பவத்தின் மீது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் இந்த படத்தை ரொம்பவும் வீக்கா மாற்றுவதா நான் நினைக்கிறேன். கொச்சியில தரையிறங்கி இருக்க வேண்டிய விமானத்தை வேற வழியே இல்லாம திருவனந்தபுரத்துக்கு திருப்பி விடுறாங்க. ஓகே, ஆனா திருவனந்தபுரத்துக்கு திருப்பி விட்டதற்கு பதிலா இந்த விமானத்தை பெங்களூருக்கு திருப்பி விட்டிருந்தா மேடே அப்படின்ற இக்கட்டான சூழ்நிலையை உருவாகி இருக்காது அப்படின்றதுதான் உண்மை. காரணம், கொச்சி டு பெங்களூர் பயண தூரம் வெறும் 15 நிமிடங்கள் தான். மேலும் அங்க மோசமான வானியல் சூழலும் இல்லை. ஆனா கொச்சி டு திருவனந்தபுரம் அரை மணி நேர பயணம், அங்கேயோ மோசமான வானியல் சூழ்நிலை இருக்கு. எந்த ஒரு சவாலையும் மிக திறமையா சமாளிக்கக்கூடிய கேப்டனுக்கு எப்படி இந்த விஷயம் தோணாம போச்சு? அவருக்கு தோணலன்னா கூட பரவாயில்ல, அவரோட கோ பைலட் நம்ம கேப்டன் சொல்லுவாங்க, கேப்டன் நம்ம திருவனந்தபுரத்துக்கு போறதுக்கு பதிலா பெங்களூருக்கு போறது தான் சேஃப் அப்படின்னு. ஆனா அப்படி சொல்லக்கூடிய நம்ம கோ பைலட் கிட்ட நம்ம கேப்டன் கோவப்பட்டு தன்னோட அனுபவத்தை தான் பாடமா எடுப்பாரு தவிர அந்த விமானத்தை பெங்களூரு நோக்கி திருப்பி இருக்க மாட்டாரு. எப்படி பொறுப்பே இல்லாம ஒரு விமானத்தின் கேப்டனால இப்படி ஒரு மோசமான முடிவை எடுக்க முடிந்தது அப்படின்னு தான் தோணுது. ஓகே, அஜய் தேவ்கன் என்ன பண்ணுவாரு? 2015 வருஷத்துல கொச்சியில என்ன நடந்ததோ அந்த விமானத்தின் கேப்டன் என்ன முடிவை எடுத்தாரோ அதைத்தானே அஜய் தேவ்கனும் சினிமாவா எடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். ஆனா இங்கதான் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இந்த படம் முழுக்கவே இந்த படத்தின் ஹீரோ மேல ஒரு நாயக பிம்பம் கட்டமைக்கப்படுது. அப்படி கட்டமைக்கப்படும் அந்த நாயக பிம்பம் இந்த படத்தின் முடிவு வரைக்குமே தொடருது. அப்படிப்பட்ட அந்த நாயகன் எப்படி இவ்வளவு பெரிய தப்பை செய்தான் அப்படின்றது தான் ஜீரணிக்கவே முடியாத ஒரு விஷயம். அதனால மட்டுமே தான் இந்த படம் மூலமா நிகழ்ந்திருக்க வேண்டிய ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொஞ்சம் கூட எந்த ஒரு தருணத்திலையும் நிகழ்ந்திருக்கல. ஓகே, உண்மைய உண்மையா மட்டுமே காட்டியதற்கு அஜய் தேவ்கனுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். ஆனா இப்படி ஒரு குழப்பமான கதையின் மூலமா என்ன சொல்ல வாரார் அப்படின்றது தான் நமக்கு சுத்தமா புரியல. காரணம், ரொம்பவே இக்கட்டான சூழல்ல மிக திறமையா செயல்பட்டிருக்க வேண்டிய அந்த கேப்டன் எடுக்கக்கூடிய மிக மோசமான முடிவு தான்
மேடே அப்படின்ற ஒரு சூழ்நிலையவே உருவாக்குது அப்படின்றதால அந்த நாயகன் மேல எந்த விதத்திலையும் நமக்கு நல்ல விதமான அபிப்பிராயம் ஏற்படல. ஒன்னு, உண்மையா மட்டுமே காட்டியிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துல அந்த கேப்டனுக்கு காட்டியிருக்கக்கூடிய ஹீரோயிசத்தை கொஞ்சம் குறைத்திருக்கலாம், அல்லது அந்த ஹீரோயிசத்துக்கு நியாயம் செய்யும் வகையில இந்த திரைப்படத்தின் திரைக்கதையை கொஞ்சம் மெருகேற்றி இருக்கலாம். நன்றி நண்பர்களே, இதே போன்ற வேற ஒரு வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிகோ நாடோடி சீனு. நன்றி.